அன்பார்ந்த எங்களுடைய தமிழ்மண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அவிட்டம் சதஜம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, மங்களகரமான சார்வரி வருடம் 2020 மார்கழி மாதத்தினுடைய கும்பராசியினுடைய சுப அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், இதெல்லாம் பற்றி நம்ம இப்போது பார்க்க இருக்கிறோம். பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டால் கும்பராசிக்கு நவகிரகத்தில் அதிதேவதையாக விளங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் சனி பகவான். இந்த சனி பகவானை பிரார்த்தனை செய்து இந்த மாத பலாபலன்களை நாம் காணலாம். ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். ஓம் சனைஸ்வராஜ நமஹ. எல்லாம் வல்ல சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தினால இந்த மார்கழி மாதி பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னால் ராசிக்கு 3 இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார். மிகவும் சிறப்பான யோகம். உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவுகள், இரத்த சம்பந்தமான வியாதிகள், அறுவை சிகிச்சைகள், இதெல்லாம் வந்து விடுபடலாம். அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லியிருந்தா கூட இப்போ டாக்டர் அது வேண்டாம், சரியாயிருச்சு, கட்டி கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். பெரிய விபத்தில் சிக்கி எந்திரிக்க முடியாமல் இருக்கிறவங்க கூட இப்போ அந்த நோய்கள் நிவர்த்தியாகி எந்திரிச்சு நடமாடக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சகோதர சகோதரிகளின் அனுகூலம் உண்டு. அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். தாயாருக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும். இந்த மாதிரி பலவிதமான யோகங்களும் ஏற்படும். அதுபோக பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பூமி வாங்கலாம், பூமி விற்கலாம், புதிய இடம் வாங்குதல், நிலம் வாங்குதல், வீடு வாங்குதல், வீடு கட்டுதல், இதெல்லாமே நன்மையை தரும். கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுதல், பழுது பார்த்தல், இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி விவசாய தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் அடையலாம். ரியல் எஸ்டேட், அகழ்வாராய்ச்சி, நிலத்தடி நீர் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கும். மருத்துவத்துறை, மருத்துவம் சார்ந்த துறை, மருத்துவ கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். அதே மாதிரியே மின்சாரம், ரயில்வே துறை, காவல்துறை, இராணுவம், இதிலெல்லாம் பணிபுரியவங்களுக்கும் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படுது. ராசிக்கு 4 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதர ஸ்தானத்தில் ரிஷபத்தில் ராகு சந்திரிக்கிறதும் நன்மையை சேரும். உடன் பிறந்தவர்களுக்கு சில பேருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம். வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் அதிகப்படியான வருவாய் உண்டாகும். வியாபார விருத்தி ஏற்படும். வியாபாரத்திலிருந்து வந்த தடைகள் விலகும். வியாபாரத்திலிருந்து வந்த எதிரிகள் விலகுவார்கள். வியாபார போட்டிகள் விலகும். வியாபார நன்மைகள் உண்டாகும். நம்மளுடைய வியாபாரத்தை பல இடங்களில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் விரிவுபடுத்துறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பு, அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அதுபோக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் ஏற்படும். ராசிக்கு 12 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு சனி சேர்க்கை நன்மையை செய்யாது. விரயஸ்தானத்தில் திருமண பேச்சுக்கள் தள்ளிப்போகும். சுப நிகழ்ச்சிகள் தள்ளிப்போகும். வீட்டிற்கு இருந்த சேமித்து வைத்த பொருட்கள் கரையும். ஆபரணங்களை எல்லாம் வைத்து அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். சில பேருக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் வரலாம். வாகனங்களில் ஜாக்கிரதையாக போகணும். பேச்சுவார்த்தையில் கரெக்டாக பேசணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். 11 இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை மிகச் சிறப்பான யோகம். அதனால் தகப்பனார் வழி சொத்துக்கள் ஏதாவது வெள்ளங்கம், விவகாரம், பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்து நமக்கு சாதகமாக பிதிராஜ்ய சொத்துக்கள், முன்னோர் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் புதிய பொறுப்புகள் ஏற்படும். அரசு பணிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த பணி நியமன ஆணை கிடைக்கும். பெர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறதும் உண்டாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி முன்னேற்றங்கள் ஏற்படும். உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதில் மேலே மேலே படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கும் அதில் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் காணலாம். தனியார் துறை, வங்கித்துறை, ஆடிட்டிங், கணக்கு விளக்கு, அக்கௌண்டண்ட், நிதித்துறை, நீதித்துறை, சினிமாத்துறை, கேளிக்கைத்துறை மற்றும் வசனம், எழுத்து, பேச்சாற்றல், ஜோதிடம், ஆன்மீகம், இதிலெல்லாம் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் காணப்படுது. ராசிக்கு 10 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்ங்கிற இடத்துல சுக்கரன் கேது. அதனால் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். வெளிநாடு அவசியம் சென்று தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் பழமொழி. இப்போ எங்கே வேணாலும் போய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்போ பேர்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ கும்பராசிக்கு இருக்குது. சுக்கரன் அதில் இருக்கிறதுனால செய்கிற தொழிலில் இரட்டிப்பான லாபங்கள் உண்டாகும். அதே மாதிரி நிதி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, ஆபரணங்கள் தயாரித்து விற்பவர்கள், இவங்களை எல்லாத்துக்குமே நன்மைகள் சற்று அதிக அளவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் பிறக்கும். சுப யாத்திரைகள், இன்பச் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய அமைப்பும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மார்கழி மாத பலாபலன்களில் ஒரு 85% நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் 90% நன்மைகள்.
சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த கும்பராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால், மார்கழி மாதம் 20 திங்கட்கிழமை இரவு 12:55 முதல் மார்கழி மாதம் 23 வியாழக்கிழமை அதிகாலை 3:48 வரை சஞ்சரிக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது. இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால், நீலம் அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான 5 வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் சிவபெருமான். எனவே சிவபெருமானை வழிபட்டு இந்த மாதம் முழுவதும் இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.